हाई स्टूडेंट एक्सरसाइज नंबर 5.2 एट क्वेश्चन பார்த்துட்டுறோம் தி லைன் த்ரூ தி பாயிண்ட்ஸ் -2,6 அண்ட் 4,8 இஸ் பெர்பெண்டிகுலர் டு தி லைன் த்ரூ தி பாயிண்ட்ஸ் 8,12 அண்ட் x,24 ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x அதாவது இந்த லைன் கொடுத்திருக்கிற இந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் வரக்கூடிய லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குது அப்படினு சொல்லிட்டாங்க அப்படி பெர்பெண்டிகுலர் அப்படினா x ஓட வேல்யூ கேக்குறோம் we know that already when two lines are perpendicular then concept of slope slope of m1 into slope of m2 equal to -1 அப்படினு வரும் இப்போ ரஃபா டயகிராம் போட்டுக்கோ இங்க பாத்தீங்கன்னா a ஓட வேல்யூ -2,6 ஆகும் b ஓட வேல்யூ 4,8 ஆகும் வச்சுக்கோ இத ஜாயின் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட் c d அப்படினு வச்சுக்கோ c ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 8,12 d ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா x,24 இப்போ AB CD-க்கு பெர்பெண்டிகுலரா இருக்குது அப்படினு வெச்சுக்கோ இப்போ இங்க சம்முக்கு வரும் இப்போ A of -2,6 B of 4,8 x1 y1 இங்க x2 y2 அப்படினு வெச்சுக்கோ இப்போ ஸ்லோப் ஆஃப் AB கண்டுபிடிங்க ஸ்லோப் ஆஃப் AB equal to y2 - y1 / x2 - x1 இப்போ ஸ்லோப் ஆஃப் AB அதாவது m1 அப்படினு வெச்சுக்கலாம் y2 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 4 சாரி 8 வரும் 8 -6 டிவைடட் பை 4 மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் இங்கே இருக்கு இல்லையா எக்ஸோனோட வேல்யூ -2 சப்ஸ்டிட் பண்ணும்போது +2 மாறி ஈக்குவல் டு 2/6 ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் பண்ணுங்க இங்கே 1 2 2 இதை பண்ணும்போது 3 2 6 ஆர் இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி தட் இஸ் m1 ஈக்குவல் டு 1/3 அடுத்து இதை ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிப்போம் சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8,12 அண்ட் டியோட வேல்யூ x,24 ஸோ x1 y1 x2 y2 இப்போ ஸ்லோப் ஆஃப் சிடி ஈக்குவல் டு y2 - y1 / x2 - x1 ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது y2 வேல்யூ 24 -12 டிவைடட் பை x2 வேல்யூ பார்த்தீங்கன்னா x - 8 ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 24 - 12 பை x - 8 இது ஸ்லோப் ஆஃப் சிடி அப்படின்னு இப்போ நமக்கு ஸ்லோப் ஆஃப் ஏபி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் சிடி பிகாஸ் ஏபி தி லைன் ஏபி இஸ் பர்பண்டிகுலர் டு சிடி ஸோ m2 இஸ் ஈக்குவல் டு 12 x - 8 கிவன் லைன்ஸ் ஆர் ஏபி பர்பண்டிகுலர் டு சிடி தென் m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1 m1 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/3 இன்ட்டு m2 வேல்யூ 12 x - 8 அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 3 3 இங்கே பண்ணும்போது 4 3 12 மாறும் ஸோ 4 - x - 8 ஈக்குவல் டு -1 வரும் இப்போது இந்த x - 8 அந்த பக்கம் கொண்டு போகிறீங்கன்னா 4 ஈக்குவல் டு இங்கே வந்துடும் 4 - -1 x - 8 இப்போ உள்ள மட்டும் பண்ணும்போது 4 ஈக்குவல் டு -x -2 - +8 மாறும் ஸோ 4 = -x +8 மாறும் இப்போ வேரியபிள்ஸ் ஒரு பக்கமாகவும் கான்ஸ்டன்ட் ஒரு பக்கமாகவும் தள்ளும்போது இப்போ +x மாறிடும் இங்கே போச்சுன்னா -4 மாறிடும் ஸோ x = 8 - 4 ஸோ த வேல்யூ ஆஃப் x = 4 தேங்க்யூ